ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தனர். தற்போதுள்ள அரசாங்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது தொடர்பில் இந்த அமைச்சரவை சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக அதில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் கூறியுள்ளனர். எனினும் நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை பலம் மற்றும் நம்பிக்கையை நிரூபிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரை பிரதமராக நியமித்து புதிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டுமென ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் மஹிந்த அமரவீர மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் சுசித் பிரேம்ஜெயந்த் ஆகியோர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். இந்த தீர்மானம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவின் செயலாளர் திலங்க சுமதிபால கொழும்பிலுள்ள ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி விசேட அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளார் என அமைச்சர் சுசில் பிரேம்ஜெயந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் சுசில் பிரேம்ஜெயந்த் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இன்று கலந்துரையாடியுள்ளனர். அலரி மாளிகையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் ஆராயப்பட்டதாக சந்திப்பில் பங்கேற்ற கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று முற்பகல் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் பின்னரே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இன்று பிற்பகல் இந்த சந்திப்புகளை நடத்தியுள்ளன.